தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொருவரும் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சமாவது நம்ம செலவு போக சேர்த்து வைக்கிற பழக்கத்தை நம்ம கண்டிப்பாக உருவாக்கணும். அப்படி சேர்த்து வைக்கிற பணத்தை வீட்டிலேயே முடக்கி வைக்காம அது எங்கெல்லாம் வந்து ஒரு நஷ்டமே இல்லாத ஒரு முதலீடு பண்ணி அதில் நம்ம லாபம் அடையலாம், நம்மளோட பணத்தை கொஞ்சம் வளர வைக்கலாம் அப்படின்ற பதிவு தான் இது. இப்படி பார்க்கும்போது முதல் விஷயம், நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது முதல் விஷயம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இன்வெஸ்ட் ஆன் கோல்டு, அதாவது தங்கத்தில் முதலீடு பண்ணலாம். அது எப்படி பண்ணோம் அப்படின்னா, இப்போ வீட்டில் ஒரு 5000 ரூபா இருந்தாலும் சரி 10000 ரூபா இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியாக தங்கன்ற அந்த பொருளை நம்ம 10000 ரூபா வாங்கலாம், 5000 ரூபா வாங்கலாம். ஸோ நம்மளோட பணம், நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்கோ, ஒரு சிறிய முதலீடு இருந்தால் கூட தங்கத்தை நம்ம வாங்க முடியும். அந்த தங்கத்தை வாங்கும்போது நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, தங்கத்தோட விலை அவ்வளோ சீக்கிரம் வந்து இறங்கவே இறங்காது. அது வந்து விலை, தங்கத்தோட விலைன்றது ஏறிக்கிட்டே தான் போகும். அப்படி பார்க்கும்போது தங்கத்தை எப்படி வாங்கணும் அப்படின்னா, செஞ்ச நகையாக வாங்கக்கூடாது, அதாவது ஒரு செயினாவோ மோதிரமாவோ நெக்லஸாவோ அந்த மாதிரி வாங்காம தங்கத்தை வந்து முதலீடுக்கு அப்படின்ட்டு வாங்கும்போது நம்ம வந்து காயினாக தான் வாங்கணும். ஏன்னா காயினாக வாங்கும்போது எப்போ நம்ம வந்து திரும்ப அதை விற்கிறோமோ அப்போ என்ன அப்படின்னா, நம்ம விற்கும்போது அதிகமான செய்கூலி சேதாரம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகாது, கொஞ்சமான கழிவுகள் மட்டும் எடுப்பாங்க. அன்னைக்கு தங்கத்தோட விலை என்னமோ அந்த விலைக்கு நம்ம வந்து விற்க முடியும். அதான் வந்து இன்வெஸ்ட் ஆன் கோல்டு, அது வந்து ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு நஷ்டன்ற ஒரு விஷயம் ஏற்படாது. ரெண்டாவது விஷயம், இன்வெஸ்ட் இன் சிட் ஃபண்ட். சிட் ஃபண்ட்ஸ்ன்றது வந்து, அதாவது ஒரு தெரிஞ்ச இடம். இப்போ சிட் ஃபண்ட்ஸ்ல நிறைய பேர் ஏமாத்துறாங்க, அதாவது புதுசாக நம்ம வந்து தெரியாத நபர்கள்ட்ட வந்து அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது, தெரியாத கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, மொத்தமாக வந்து ஒரு 100 பேர்கிட்ட 200 பேர்கிட்ட சிட் ஃபண்ட்ஸ் ஆரம்பிச்சு அதை வந்து நடத்துற மாதிரி நாடகம் ஆடி நிறைய பேர் ஏமாத்திடுறாங்க. அதனால இந்த சிட் ஃபண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் லாபகரமான விஷயம் தான், ஆனால் அது வந்து நல்லா தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரங்க யாருனாவது பண்றாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாருனாவது பண்றாங்க, அது மாதிரி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட, ஒரு நம்பிக்கையான ஆளுங்க கிட்ட இன்வெஸ்ட் பண்றது தான் ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் சிட் ஃபண்ட்ஸ் தான். ஸோ சிட் ஃபண்ட்ஸ்ன்றது இந்த சீட்டு போடுறது அப்படின்ட்டு சொல்லுவாங்க நிறைய ஊர்களில். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நஷ்டமே கிடையாது. ஒரு நம்மக்கிட்ட இருக்க கொஞ்சம் பணம், ஒரு மாதம் ஒரு 2000 இல்லை 3000 இந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம வந்து சிட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து ரொம்பவே ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது நமக்கு நஷ்டமே இல்லாமல், இது எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் லாபம் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, அது என்னன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட். இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட் பேங்க்ல போட்டீங்க அப்படின்னா, வருஷத்துக்கு வந்து 10% இல்லை பெரியவங்களுக்குனா 11-12% அந்த மாதிரி இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட் தராங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்க பணத்தை நம்ம வந்து ஒரு 50000-20000 கொஞ்சம் அதிகமான பணம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அதை வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல நம்ம போடலாம். அதுவும் வந்து எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. வீட்டில் நம்ம பணத்தை சும்மா வச்சுட்டு இருக்கிறதுக்கு அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டு அதனால நம்ம பயனடையலாம். ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா, ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா குறைஞ்சபட்சம் வந்து 6 மாதம் போடணும், 1 வருஷம் போடணும், இல்லை 5 வருஷம் போடணும், அந்த மாதிரி ஒரு கால அவகாசம் இருக்கு. அதுக்கு நடுவில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டுக்கே நீங்கள் வந்து லோன் கட்டுற மாதிரி, அதாவது வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல ஒரு கடினமான ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிபிஎஃப் அப்படின்ட்டு ஒரு ஒரு ப்ரொவிடன்ட் பிஎஃப் பென்ஷன் ஃபண்ட் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல பிபிஎஃப் அதோட எக்ஸ்பென்ஷன் தெரியல. இந்த பிபிஎஃப் அப்படின்ற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிபிஎஃப் வந்து நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 500 ரூபா மினிமம் இன்வெஸ்ட் பண்ணா போதும். அதாவது மினிமம் 500 ரூபா குறைஞ்சபட்சம் நம்ம வந்து பிபிஎஃப் அப்படின்ற நம்ம அக்கௌண்ட்ல வந்து நம்ம போட்டுருணும். இதில் வந்து 15 வருஷம் அப்புறம் தான் எடுக்க முடியும். பிபிஎஃப் நம்ம வந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது பேங்க்ல ஆரம்பிக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆரம்பிக்கலாம், இந்த மாதிரி பப்ளிக் செக்டர்ஸ்ல கூட அது வந்து ஆரம்பிக்கலாம் பிபிஎஃப் அப்படின்ற அக்கௌண்ட்டு. இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டு ஒரு தடவை நம்ம போட்டோம் அப்படின்னா, அதை ஒரு தடவை தொடங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம கை கொடுறதுக்கு 15 வருஷம் ஆகும். குறைஞ்சபட்சம் 500 ரூபாயிலிருந்து நீங்கள் லட்சக்கணும் இல்லை எவ்வளோ வேணாலும் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த பிபிஎஃப்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, வருஷ வருஷம் உங்களுக்கு வர வட்டியில், அதாவது இன்ட்ரெஸ்ட்ல அந்த வட்டிக்கு வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு 15 வருஷம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அமௌண்ட் நம்ம கைக்கு வரும். இது வந்து ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இன்வெஸ்ட் இன் ரியல் எஸ்டேட்.
ரியல் எஸ்டேட் அப்படின்றது நம்ம கையில இன்னும் கொஞ்சம் அதிகமா காசு இருக்கு, ஒரு 30 லட்சம் இருக்கு, 40 லட்சம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல சிஎம்டிஏ அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்ரூவல் எல்லாம் இருக்கா அப்படின்னு பாத்துட்டு, எந்த ஒரு பிரச்சனை இல்லையா அப்படின்றத வந்து ஒரு தெளிவா பார்த்துட்டு, நிலத்து மேல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது நிலம் வாங்கி போட்டோம் அப்படின்னா, அது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ப்ராப்பர்ட்டின்றது உங்கள்கிட்ட தான் இருக்கும். அது வந்து அதோட மதிப்பு குறையறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்பப்போ வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இருந்தாலும் இந்த ரியல் எஸ்டேட் அப்படின்றது வந்து இப்போ இல்லைனாலும் அடுத்த ஜென்ரேஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு வர அடுத்த சந்ததியினர் கூட இந்த நிலம் அப்படின்றது வாங்கி வச்சிங்க அப்படின்னா எப்பவுமே அப்படியே இருக்கும். அது வந்து நாளைக்கு கமர்ஷியலாவோ இல்லை வீடு கட்டுறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் வந்து இன்வெஸ்ட் இன் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்ன்றது வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் தான். ஆனால் எங்கே அந்த நிலத்தை வாங்குகிறோம், எப்படி வாங்குகிறோம், எந்த பிரச்சனைகளும் இல்லையா அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து சரி பார்த்துட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. சில பேர் வந்து ரிஸ்க் எடுக்கவும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் தயாராக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் சீக்கிரமாக வளரணும், ரிஸ்க் எடுக்கவும் தயார், ஆனாலும் அவங்களோட பணமும் வளரணும். ரிஸ்க் எடுத்தாலும் அவங்களோட பணம் வளரணும் அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்கான ஒரு ஏரியா. என்ன அப்படின்னா, ஒரு சின்ன தவறான முடிவு கூட மொத்தமாக உங்கள் பணத்தை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண பணத்தை வந்து இழக்க நேரிடும். அதான் வந்து ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டு வந்து எப்போ இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, அதில் நிறைய வகையான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. டெய்லியும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், இல்லை எப்போ வேணாலும் பை பண்ணிட்டு செல் பண்ணலாம். டெய்லி ட்ரேடிங் பண்ணுறது இன்ட்ராடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது, அது வந்து நீங்கள் எப்போ வேணாலும் பை பண்ணிட்டு செல் பண்ணலாம், இல்லை செல் பண்ணிட்டும் பை பண்ணிக்கலாம். மொத்தமாக நீங்கள் வந்து ஒரு ஒரு அமௌண்ட், அதாவது ஒரு 10,000 ஷேர், 20,000 ஷேர் ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஷேர்ஸ் வாங்கியும் நீங்கள் வந்து விற்கலாம். ஆனால் இது வந்து ஒரு கம்பெனி, ஒரு கம்பெனி நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னா, இது வந்து கம்பெனி மேலே நம்ம போடுற முதலீடு, நம்மளோட பங்கு. ஒரு கம்பெனியை ஒரு அமௌண்ட் கொடுத்து அவங்களோட ஷேரோட விலை என்னமோ அந்த விலையை நாம் வந்து வாங்கிட்டு அவங்க எப்போ ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்காங்களோ அப்போ வந்து நம்ம சேல் பண்ணிடலாம். இல்லை இப்போ நம்ம அந்த கம்பெனி ஷேர்ஸை செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷேர் மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் அது வந்து ஒரு கம்பெனியை பற்றி என்னால் அனலைஸ் பண்ண முடியும், என்னால் தெளிவாக முடிவெடுக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்றது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் ஆன் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஹாஸ்பிட்டல் நான் போனோம் அப்படின்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தாவே 10 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி செலவாகுது. ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் வந்து 500 ரூபா 600 ரூபா கூட இருக்குது. ஸோ இந்த 500 ரூபா 600 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம கிரிட்டிக்கல் டைமில் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகும்போது நமக்கு தேவையான அந்த 2 லட்சம் 3 லட்சம் இல்லை அப்டு 10 லேக்ஸ் 1 க்ரோர் வரைக்கும் கூட இருக்குது. நமக்கு என்ன தேவையோ நம்ம போகிற பிளான் பற்றி பிளானை பொறுத்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அவங்க தருவாங்க. இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 5 லட்சம் இல்லை 10 லட்சம் தேவைப்படுது ஒரு கிரிட்டிக்கலான டைமில் அப்படின்னா அது குறன்றது ரொம்ப கஷ்டம். இதுவே நம்மக்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தது அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதான் வந்து இன்வெஸ்ட் இன் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ இது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் நிறையாவே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நான் அங்கே இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். இதை தவிர உங்களுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தெரியும், அது ரிஸ்க் என்ன, எவ்வளோ சேஃபாக பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஜாலி கிச்சனில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.